என்னது செல்லாண்டி அம்மன் கோயிலண்டையா? இந்நேரத்துக்கா? அது பேய் உலவுற இடம் வாங்களே. வணக்கம், கதைப்பெட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது லாவண்யா. நம்ம சேனலில் வர கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து தொடர்ந்து கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட ஆசிரியர் பேரை சொல்லும்போதே நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்துடும். யாருன்னு பார்க்குறீங்களா? தமிழகத்தின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கோ திலகவதி அவர்களுடைய கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். அவங்கள பற்றி தெரியாத சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு கதைக்குள்ளே போகலாம். 1951 தருமபுரியில் பிறந்தவங்க. அப்பா ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கோவிந்தசாமி அவர்கள். அம்மா அரசு பள்ளி ஆசிரியர். அம்மாவுடைய பெயர் எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். திலகவதி அவர்கள் எழுதிய கல் மரங்கிற நாவலுக்காக 2005 தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. சாமானிய மக்களுடைய உணர்வை நகைச்சுவை பாணியில் எழுதியிருக்காங்க கூடுங்கிற சிறுகதையை. இப்போ கதை ஆரம்பிக்கலாமா? சபதங்கள் போடுவதும் அதை குறிப்பிட்டு சொன்ன காலக்கெடுவுக்குள் முடித்து காட்டுவதும் ஆள்பவர்களுக்கும் அரசோச்சுபவர்களுக்கும் அதிக பணத்தில் மிதப்பவர்களுக்கும் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களா என்ன? அதிகம் படிக்காத சாதாரண பஸ் டிரைவரால் அதெல்லாம் செய்ய முடியாதா? முடிந்தது. அதிலும் டிரைவராக இருந்த அப்பாவுக்கு தான் செய்வதுதான் மிக சரியான செயல், தான் அடைவதுதான் மிக சிறந்த பொருள், தான் பெறுவதுதான் மிக பெரிய வெற்றி என்றெல்லாம் தீர்மானமான பிடிவாதம் வேறு இருந்தது. இந்த குணம் எங்கள் குடும்பத்தில் அன்றாட வாழ்க்கையையே வண்ண சித்திரமாக்கி கொண்டிருந்தது. அப்பா 3 தருமபுரி மொரப்பூர் தடத்தில் ஓடிக்கொண்டிருந்து விட்டு அன்றுதான் விடுப்பில் திரும்பியிருந்தார். இப்படி டியூட்டி முடிந்து வீடு திரும்பியதும் அப்பா செய்கிற முதல் காரியம் எண்ணெய் ஸ்நானம். நாள் கணக்காக எஞ்சின் சூட்டில் உட்கார்ந்திருந்ததனால் ஏற்படுகிற உடம்பு சூட்டை குறைப்பதற்கானதாம் இந்த எண்ணெய் ஸ்நானம். அப்பா சம்பிரதாயமாய் கிழக்கு நோக்கி உட்காருவார். அரைத்த மஞ்சள் மாதிரியான நல்லெண்ணெயை உள்ளங்கையில் வார்ப்பார். உச்சந்தலையில் வைத்து அனல் பறக்க தேய்ப்பார். எண்ணெய் தேய்த்து கொண்டதும் அப்பாவின் மேனி கருத்த மேனி திடமான தேகமும் 6 உயருமாய் கோவில் துவாரக பாலன் மாதிரி மின்னும். உடம்பு பூரா எண்ணெய் தேய்த்து மயிர்கால்களின் வழியே உடம்புக்குள் இறக்கி சூட்டை தணிக்க செய்கிற முயற்சி தாளகதியோடு நடக்கும். அப்பா உடம்பு முழுவதும் அங்குலம் அங்குலமாக எண்ணெயை வழிய விட்டபடி வீட்டின் நடுவே இருக்கிற தொட்டியை சூழ்ந்திருக்கும் 4 கருத்த தூண்களையும் சுற்றி சுற்றி நடப்பார். அப்பா குளித்து முடிப்பதற்கும் அம்மா ஆட்டுக்கால் சூப் தயார் செய்து இறக்குவதற்கும் சரியாக இருக்கும். குளித்து முடித்து இடுப்பில் சுற்றிய ஈரத்துண்டுடன் கைப்பிடி வைத்த பெரிய ஈயம் பூசிய லோட்டாவில் அம்மா கொண்டு வந்து கொடுக்கும் சூப்பை உர் உர்ரென்று சப்தம் போட்டபடி குடித்துவிட்டுதான் அப்பாவுக்கு மறுவேளை. இந்த எண்ணெய் ஸ்நானத்தை ஒரு சடங்கு போலவே அவர் செய்து முடிப்பார். இந்த சடங்குக்கு எந்த குந்தகம் வந்தாலும் அவர் சகிக்க மாட்டார். வழக்கம் போலவே அன்றும் தும்பைப்பூ, கம்பளி நூல், பூண்டு தோல், குறுமிளகு, மஞ்சள் எல்லாம் போட்டு காய்ச்சிய எண்ணெயை தலையில் வைத்து கொண்டு அப்பா தன் சடங்கை துவங்கி இருந்தார். வாசல் கதவை ஒட்டினார் போல நின்றபடி தலையை மட்டும் வீட்டுக்குள் நீட்டிக்கொண்டு அலமு நிற்பதை அப்பா பார்த்தார். அலமு வீட்டு உரிமையாளரின் 2 மகள். மாதா மாதம் வீட்டு வாடகை பணத்தை வாங்கி கொண்டு போவதற்கு வருபவள். அம்மா ஓய்வாக இருந்தால் குழந்தை அவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறாளே என்று முதலில் காப்பி போட்டு கொடுத்துவிட்டு அப்புறம் வாடகை பணத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கும். இன்று சமையல் அறையில் ஆட்டுக்கால் சூப்பு போடுவதில் மும்முரமாக இருந்தது. அப்பா தலையை நிமிர்ந்து அலமுவை பார்த்து என்ன என்றார். அம்மா வாடகை பணம் வாங்கிட்டு வர சொல்லுச்சு என்றாள் அலமு. அப்பா கண்களை நெறித்து கொண்டு அவளை பார்த்தார். இன்னைக்கு என்ன தேதி? ஏதோ தப்பு செய்து விட்டதை போல தெரியாது என்றாள் அலமு. இன்னைக்கு தேதி 4. வழக்கமாக 10 தானே வாடகை பணம் கொடுக்கறது. காலம் தவறாமை அப்பாவின் இன்னொரு அம்சம். அவரை பொறுத்தவரை ஒழுக்கம் வாழ்வின் சின்னம். இருதயத்துக்கு பதிலாக கடிகாரம்தான் அவருடைய நெஞ்சு கூட்டுக்குள் உள்ளே இருக்கிறதோ என்று தோன்ற வைக்கும். அவருடைய நடவடிக்கைகள் கண் விழித்ததிலிருந்து தூங்கப் போகிறவரை பூஜை, சாப்பாடு, வேலை என்று எல்லாவற்றிற்கும் அவர் காலம் நேரம் குறித்து வைத்திருந்தார். எந்த காரணத்தினால் அது மாறிப்போனாலும் அவரால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. யாரோ கடன் கொடுத்தவங்க வந்து திண்ணையில் உட்கார்ந்திருக்காங்க, அதனால் உங்ககிட்ட கண்டிப்பாக பணம் வாங்கிட்டு வரணும்னு அம்மா சொல்லிச்சு. பணத்தை கொடுங்க மாமா. பணம் எப்பவும் போல டான்னு 10 உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டும், போய் சொல்லு. அவரது குரலின் கடுமையில் மிரண்டு போன அலமு பயந்து ஓடினாள். சத்தம் கேட்டு அடுப்படியில் இருந்து வெளியே வந்த அம்மா, பணம் தான் இருக்குதில்ல, கொடுத்துட வேண்டியது தானே என்று அப்பாவை கண்டிக்கிற தோரணையில் சொல்லியது. ஏய், உன் வேலையை பார்த்துக்கிட்டு பேசாமல் போடி. அப்பா அம்மா இருந்த பக்கம் பார்த்து சீறினார். கையில் இருக்கிற பணத்துக்கு வேற செலவே இல்லையா?
இல்லை நம்மகிட்ட வாங்கித்தான் அவங்க உள கொதிக்க போகுதா? எண்ணெய் உடம்பில் ஊற வேண்டும் என்று அப்பா பின்கட்டில் உலாவத் தொடங்கினார். தெருநடையில் காலடி சத்தம். அலமு அவள் தங்கையுடன் நின்றிருந்தாள். என்ன கட்டாயமா பணம் வேணுமா? கடன் கொடுத்தவங்க இப்போவே கொடுத்தா தான் ஆச்சுன்னு நிற்கிறாங்களாம். அம்மா உங்ககிட்ட விஷயத்த சொல்லி வாடகை பணத்தை வாங்கியார சொல்லிச்சு, கொடுங்க மாமா. முடியாதுன்னா முடியாது, 10ஆம் தேதி தான். அதுக்கு ஒரு நாள் முன்னால் கூட தரமாட்டேன், பின்னாலேயும் தரமாட்டேன். கடனாம் உடனாம், உடம்பு பூரா பொய். பணம் வர வழி தென்பட்டா வேர் வரைக்கும் சுரண்டது தானே உங்களுக்கெல்லாம் வழக்கம். கட்டாயம் வாங். அவள் வார்த்தையை வெட்டி கொண்டு அப்பா சீறினார். இன்னொரு வாட்டி பண்ணணுட்டு வந்த அப்போ தெரியும் சேதி, ஓடு. அடுத்த சில நிமிஷங்களுக்குள் அலமுவின் அம்மா அலமுவுடனும் அலமுவின் தங்கையுடனும் அங்கு பிரதட்சமானாள். என்ன ரெட்டியாரே, வாடகை கேட்டு பிள்ளைங்களை அனுப்புனா ஏதோ மிரட்டுறீங்களாமே, கையை ஓங்கிட்டு அடிக்க வாரீங்களாமே. அட்டியலும் தோடும் பட்டை பட்டையான தங்க சங்கிலியும் டால் அடிக்கிற மாதிரி முற்றத்து வெயிலில் நின்று உரத்து குரல் கொடுத்தாள். அடிக்கெல்லாம் ஒன்றும் வரலை, நீயா ஒன்றும் கற்பனை பண்ணிக்காதே. 10ஆம் தேதி தானே நாங்கள் வாடகை பணம் தருது, 4ஆம் தேதியிலே வந்து அரிச்சா என்ன அர்த்தம்? 10ஆம் தேதி கொடுக்குற பணத்தை இப்போவே கொடுத்தா என்னத்தை குறைஞ்சிட போயிடும்? குறையுமா கூடுமாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை, நான் தர முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கையில் காசு ஜாஸ்தி ஆக ஆக புத்தியில் பிச்சைக்காரத்தனம்தான் ஜாஸ்தி ஆகுது. யாசகம் கேட்க வந்தவங்க மாதிரி வாசப்படியை அடைச்சிக்கிட்டு நிற்காமல் போய் சேருங்க. இந்தாங்க ரெட்டியாரே, வார்த்தையை அடக்கி பேசுங்க. யாரை பார்த்து பிச்சைக்காரங்கன்றீங்க? சொந்தமாக 4 அடி மண் வாங்கி தனக்குன்னு குடிசை போட்டுக்கிட்டு பிழைக்கிறதுக்கு ஐவேஜி இல்லை. கெட்ட கேட்டுக்கு பேச்சு வேற. இந்தா பொம்பளை, மரியாதையை காப்பாற்றிக்க. ஊரை வளைச்சி ஊடு கட்டி போட்டுட்டோம்னு திமிராக பேசுகிற வேலை என்கிட்ட வேணாம். இன்னும் 2 நிமிஷம் இங்கே நின்னீன்னா விபரீதம் நடக்கும். வீட்டுக்கார அம்மாள் தெருமுனையில் நின்று கொண்டு, நீ நாசமாக போக என்று மண்ணை வாரி போட்டு சபித்தாள். அம்மா அப்பாவிடம் எகிறினார். நான் யார் தெரியுமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த பொம்பளை? சொந்த வீடு வச்சுக்க ஐவஜி இல்லைன்னு என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டா? எங்கள் அப்பம் பாட்டன்லாம் எப்படி பிழைச்சவங்க? 8 கண்ணும் விட்டெறியறாப்புல இந்த பேட்டையில் கொடிகட்டி பறந்தவங்க. என்னை பார்த்து இப்பேற்பட்ட கேள்வி கேட்டுட்டாளே, என்ன 24 மணி நேரத்தில் உன்னை சொந்த இடத்துல குடி அமர்த்தலேன்னா? நான் பரசுராம ரெட்டியார் மகன் பட்டாபி ரெட்டியார் இல்லை. அப்பா கொடியை நோக்கி விடுவிடு வென்று நடந்தார். தொங்கிக் கொண்டிருந்த துண்டை எடுத்து பரபரவென தலையிலும் உடம்பிலும் வழிந்து கொண்டிருந்த எண்ணெயை துடைத்தெறிந்தார். சட்டையை மாட்டிக்கொண்டு ஏதோ ஒரு வேட்டியை எடுத்து சுற்றி கொண்டு வெளியே கிளம்பி போனார். அப்பாவுக்கு ஆறுமுகம் என்கிற விறகு கடை முதலாளி சிநேகிதம். அப்பா எப்போது வீட்டிலிருந்து கிளம்பினாலும் விறகு தொட்டியில்தான் போய் நிற்பார். ஆறுமுகத்துக்கும் அப்பா வயசுதான். தராசு பையன் வாங்கி வரும் இஞ்சி போட்ட டீயை 2-3 சிகரெட்டுகளின் துணையோடு காலி செய்தபடி ஆறுமுகத்துடன் ஊர் நியாயங்களை விவாதித்து விட்டு திரும்பினால்தான் அப்பாவுக்கு திருப்தியாகும். இப்போதும் அப்பா விறகு தொட்டிக்குத்தான் போனார். வாயா ரெட்டியாரே, டீ சாப்பிட்றியா? டீயும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம், கல்லாப்பெட்டி பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டு உடனே என்னோட புறப்படு என்றார். விஷயத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர் போல ஆறுமுகம் அப்பாவோடு கிளம்பினார். போகும் வழியிலேயே அப்பா சேதியை சொன்னார். அவ்வளவையும் கேட்டுவிட்டு ஆறுமுகம், எல்லாம் சரி, இன்னைக்கே செடி வச்சு அது இன்னைக்கே காய்ச்சி இன்னைக்கே பழுக்கணும்னா முடியுமா? அதுக்கு ஒரு நேரம் வர வேணாமா என்று சொன்னார். நேரம் தானாக வரும், நாம் தான் அந்த நேரத்தை வர வைக்கணும். இப்போ நேராக பெண்ணகரம் கந்தசாமியை போய் பார்க்கணும். ஊரில் பாதியை அவன் தானே வளைச்சி போட்டிருக்கான். அவன்கிட்ட இருந்து ஒரு துண்டு துக்காணியாவது கிரயம் பண்ணி 4 குச்சியை நட்டு மாட்டுக்கோட்டை மாதிரியாவது போட்டுக்கிட்டு நாளைக்கு காலையில் அங்கே குடி போகாட்டி நான் மனுஷன் இல்லை. கந்தசாமி ஆறுமுகத்திடம் இருந்து பணத்தை அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு ஊருக்கு வடக்கே புளியந்தோப்பு பகுதியில் குரங்குவால் மாதிரி 60க்கு 20 ஒரு துண்டு நிலத்தை சாசனம் பண்ணி கொடுத்தார். நெஞ்சை நிமிர்த்து கொண்டு அப்பா ஒரு வெற்றி வீரனைப் போல வீட்டுக்குள் நுழைந்தார். கிளம்பு. எங்கே கிளம்புனா கிளம்பணும், எதுக்கெடுத்தாலும் எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு, இதனால தான் எதுவும் விளங்காமல் போயிடுது. புறப்படு, செல்லாண்டி அம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். என்னது, செல்லாண்டி அம்மன் கோயில் அண்டையா? இந்நேரத்துக்கா? அது பேய் உலாவுற இடம்பாங்களே, அந்தி சந்தி வேலையாக இருக்குது, இப்போ போய் அங்கே போகணுங்கிறீங்களே. பேயாவது பிசாசாவது, உன்னை விடவா பெரிய பேய், உன்னையே கட்டிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்புறம் என்ன, பேசாமல் வந்து பாரு. எப்பேற்பட்ட நிலம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டினா இப்போ இருக்கத்த நிலத்தில் தான் கட்டணும்னு விறகு கடை ஆறுமுகமே சொல்லிட்டாரு. இந்த பக்கம் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு தலை நிமிரலை. அதுக்குள்ளே, ரெட்டியாரே மேற்கொண்டு 10,000 ரூபாய் தரேன், நிலத்தை எனக்கு கொடுத்துடுங்கன்னு வந்துட்டான் ஒருத்தன். பெண்ணாகரம் கந்தசாமியே இன்றைய தேதியில் 141 கிரவுண்டு விற்றுருக்கேன், இன்னும் 2,000-3,000 கிரவுண்டு தேரும். ஆனால் என்னோடய கடைசி காலத்தில் செல்லாண்டி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நிலத்தில் தான் குடி போகணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன்.
ஆனால் அந்த அம்மா இந்த நிலம் ரெட்டியாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டா. அம்மன் ஜெயிப்பாளா, நான் ஜெயிப்பேனா? அதிர்ஷ்டக்காரன் யானி அப்படிங்கிறாரு. அப்பா சொல்லி கொண்டே இருக்க அம்மா சுவரில் இருந்த கேலண்டர்களை எடுத்து கீழே வைத்துவிட்டு, ஆணிகளில் எந்த ஆணி பிடுங்க ஏதுவாக இருக்கிறதென்று அப்படியும் இப்படியுமாக ஆட்டி அசைத்து பிடுங்கி கிடைத்ததை எடுத்துக்கொண்டது. ஒரு ஆணியை முந்தானையில் முடிந்து கொண்டது. மற்றொன்றை அப்பாவின் சட்டைப்பைக்குள் போட்டது. காத்து கருப்பு அண்டாதாம். வீட்டை பூட்டி கொண்டு எதற்கும் இருக்கட்டும் என்று வாசலுக்கு குறுக்கே பழைய துடப்பும் ஒன்றை எடுத்து போட்டது. கால்மறியில் தொடர்ந்து வரும் பேய் பிசாசு அதை தாண்டி வீட்டுக்குள் வராதாம். அவர்கள் புறப்பட்டார்கள். நடக்க நடக்க பாதை நீண்டு கொண்டே வந்தது. வீடுகள் முடிவடைந்து மரங்களும் தோப்புகளும் வயல்களுமாக ஊருக்கு வெளியே அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். அப்பனே முருகா, குமாரசாமி, எங்களை காப்பாத்து, அம்மா வேண்டிக் கொண்டது. சில்வண்டுகள் எழுப்பும் ஒளியும் பனைமரங்கள் பல்லை கடிக்கிற சத்தமும் குத்து குத்தாக இருட்டும் அம்மாவுக்கு பயத்தை கொடுத்திருக்க கூடும். இதோ பாரு, நீ பயப்படுறதுல அர்த்தமே இல்லை. கூப்பிடு தூரத்தில் கோயில், கை தட்டடி தூரத்தில் மூக்குறிஞ்சாங்க கிணறு, 4-8 எடுத்து வச்சா கவர்மெண்ட் ஸ்கூலு, தர்மாஸ்பத்திரி. நம்ம பொண்ணு சின்ன பள்ளிக்கூடத்தில் படிப்பை முடிச்சுட்டு ஹைஸ்கூலுக்கு வர்றப்ப இங்கேயே சேர்த்து விட்டுடலாம். வீட்டு வாசல்லையே நம்ம பிள்ளைக்கு பள்ளிக்கூடம்னா சும்மாவா? அதோட மொகனையான இடம், காற்று அள்ளிக்கிட்டு போவோம். ரொம்ப அதிர்ஷ்டமான இடமா, ஜோசியக்காரன் கூட சொன்னான். எனக்கு 40 மேலே புதையல் எடுக்கிற வேலைன்னு சொல்லியிருக்கான். எல்லாம் கணக்கு சரியாக கூடி வருது. அது சரி, வீட்டு மனைக்கு இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்? ஹீனஸ்வரத்தில் அம்மா கேட்டது. இதோ 4-8 வந்துடும். அவர்கள் மேலும் அரை மணி நேரம் வரப்பிலும் வாய்க்கால் கரை ஓரமாகவும் சோலைக்காட்டை கடந்து நடந்து விளையாட்டு மைதானம் போன்ற ஒரு திடலுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஓ என்று காற்றின் அரற்றல். அம்மா, வீட்டு நிலை எங்கே? அப்பா வெற்றி சிரிப்போடு, நம்ம நிலத்து மேலே தான் நாம் நின்றுக்கிட்டு இருக்கோம் என்றார். கண்ணு கெட்டிய தூரம் வரை காக்கை குருவிகள் கூட தட்டுப்படாத பிரதேசமாக இருந்தது. ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில், நீங்களே எங்கே அதெல்லாம்? அதோ என்று சூரியன் அஸ்தமிக்கும் தொடுவானத்தை சுட்டி காட்டினார். அங்கே பரட்டை தலை மனிதனைப் போல பனைமரங்கள் நின்றிருந்தன. எதிர்காலத்தில் அவர் சொன்ன அனைத்தும் அங்கே குடியேற இருக்கின்றனவாம். அப்பா சொன்னது போலவே காரியத்திலும் இறங்கினார். அம்மாவும் அப்பாவும் கொல்லத்து வேலைக்காரர்களையும் சித்தாட்களையும் வைத்து கொண்டு வீடு கட்டத் தொடங்கினார்கள். வேலையாட்கள் போன பின்னால் காடா விளக்கையும் லாந்தர் விளக்கையும் வைத்து கொண்டு இருட்டில் தட்டு தடுமாறி கொண்டு கட்டுமான வேலைகளை தொடர்ந்தார்கள். மூக்குறிஞ்சானுக்கு சொந்தக்காரர் அப்பாவை பார்த்து, இப்படி பட்ட பகலிலே பேய் உலாவர புளியந்தோப்புக்கு பின்னாலே அடிச்சு போட்டாலும் ஏன்னு கேட்க நாதி இல்லாத அத்துவான காட்டில் வீடு கட்டணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு ரெட்டியாரே என்று துக்கம் விசாரிப்பது போல கேட்டார். ஞானம் விகசிக்கும் புன்னகை பூத்தார் அப்பா. வேதகால ரிஷி மந்திரோபதேசம் செய்வது மாதிரியான துணியில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த பட்டாபி ஒரு காரியம் செய்கிறான்னா அதில் எப்பவுமே பழுது இருக்காது கவுண்டரே. பள்ளிக்கூடத்தில் பசங்க ஒருத்த மேலே ஒருத்த இடிச்சிக்கிட்டு கியூ வரிசையில் நிற்கிற மாதிரி 10/11 ஒரு வீட்டை கட்டுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை பாருங்க. பச்சை பசேல்னு கண்ணுக்கு எட்டின தூரம் வர பாவக்காய் காய்ச்சாப்பில் நிற்கிற மரங்களும் பச்சை குழந்தையாட்டும் தோஷம் இல்லாத காற்று இளநீரை வெட்டி ஊற்றி வச்ச மாதிரி தண்ணி, இதெல்லாம் விசேஷம் இல்லைங்களா கவுண்டரே? கவுண்டர் அம்மாவை கவலையுடன் பார்த்தார். பொட்ட பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மனுஷன் இந்த வயசில் இப்படியெல்லாம் பண்ணி வைக்கிறாரே, என்ன பண்ணுறது? அவங்க அவங்களுக்கு தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கே என்றபடி அப்பா நின்று கொண்டிருந்த திசையை அம்மா திரும்பி பார்த்தார். அப்பா தாம் வாங்கிய நிலத்தின் அழகில் லைத்தவராக சாவி கொடுக்கப்பட்ட பொம்மையாக தன்னிச்சையின்றி நகர்ந்து அந்த நிலத்தின் ஒரு மூலையில் நின்று நுணாமரத்தை விழிகள் அகல வியப்பு தெரிய உலகத்தின் முதல் நுணாமரத்தை பார்க்கிற பாவனையில் பார்த்தபடி நின்றார். யார் யார் தலையில் என்ன எழுதியிருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த வயசில் இப்பேற்பட்ட பொட்டல் காட்டில் என்னை கொண்டாந்து நிறுத்துவார்னு யார் கண்டது? அட, என்ன விடுங்க, பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேன், அதுங்களை நினச்சா தான் பகீருங்குது. 3 காலத்துக்குள் வீடு எழுந்து நிமிர்ந்து நின்றது. ஊர் பூரா கடன், எப்படியோ அம்மாவின் கடைசி போட்டு தங்கத்தையும் விற்று கிரகப்பிரவேசத்திற்கு அப்பா 4 குறித்து விட்டார். சொந்தக்காரர்கள், நாதஸ்வரக்காரர்கள் மற்றும் பூஜை நடத்த வந்த வாத்தியார் சகிதம் கோலாகலமாக கிரகப்பிரவேசத்தை முடித்தார். தலைமுறை தலைமுறைக்கும் பழுதுபடாத பெரிய சொத்தை உண்டாக்கிவிட்ட பெருமை அவருக்கு. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தான் கட்டிய அதிர்ஷ்டமான வீட்டை பூரிப்போடு காட்ட புறப்பட்டார். ஒவ்வொரு அறையாக நுழைந்து அவை பயன்பட போகும் முறைகளையும் சொல்லிக்கொண்டே வந்தவர். கடைசியில் வீட்டின் பின்பகுதிக்கு வந்தார். அங்கே ஈசானிய மூலையில் வானத்தை வகிடு எடுத்து பாய்கிற மின்னலாக வளைந்து நெளிந்து சுவரில் ஒரு பெரிய விரிசல் விட்டிருந்தது.
ஒரு ஆள் மிக தாராளமாக உள்ளே வருகிற அளவுக்கு அந்த விரிசல் ஏற்பட்டு இருந்தது. அதை பார்த்து அவர் பேச்சற்றவராக நின்றார். அபூர்வமாகத்தான் அவர் மௌனப்பட்டிருக்கிறார். வீடு அந்த வித்தையை செய்திருக்கிறது. இந்த சிறுகதை நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.